4 டன் கோல்ட யூனியன் டெபாசிட்டரிக்குள்ள போயிட்டு பத்திரமா திருடிட்டு வர முடியுதா இல்லையா இந்த வீடியோல பாக்கலாம். லாஸ்ட் எபிசோட்ல மேரி மதில் பிரைவேட் ஆர்மி கிட்ட மாட்டி இருந்த மைக்கிளோட ஃபேமிலிய மைக்கிள் காப்பாத்திருப்பான். இந்த புது ஷிப்ட் காரையும் மைக்கிள் இந்த இடத்துல இருந்து எடுத்துட்டு வந்திருப்பான். மறுபடியும் இந்த இடத்துல நிறுத்தறதுக்காக வந்திருக்கோம். இந்த காரை எடுத்த இடத்துலயே நிறுத்திட்டு யூனியன் டெபாசிட்டரி மிஷனை நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போலாம். கரெக்டா எடுத்த இடத்துக்கிட்டே வந்தாச்சு. இங்க பார்க் பண்ணிட்டு கிளம்பிடலாம். இந்த கார் எல்லாமே இங்கிருந்து ஷோரூமுக்கு போகுது. ஷோரூமுக்கு போனதுக்கு அப்புறம் இந்த காரை நம்ம போயிட்டு காசு கொடுத்து வாங்கலாமா இல்ல வழக்கம் போல தூக்கிட்டு வந்துடலாமான்னு என்ன பிரச்சனை? வண்டி சுத்தமாவே ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. மைக்கேல் மெக்கானிக் ஷாப்புக்கு கால் பண்ணி வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு, ஏர்போர்ட்டுக்கு நின்றுட்டு வந்து செக் பண்ணுங்கன்னு சொல்றான். வண்டி ரெடி ஆகிற வரைக்கும் நம்மளால இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. யூனிட் டெபாசிட் மிஷினை வேற எக்ஸிக்யூட் பண்ண போறோம். முன்னாடி வந்தோம்னா இந்த பக்கம் ஒரு பைக் நின்றுட்டு இருக்கு. நம்ம ஊர் NS200 பைக் இங்க நின்றுட்டு இருக்கு. டீடைல்ஸ் எல்லாம் அக்யூரேட்டா இருக்கு. முன்னாடி ஹெட்லைட், டயர், ஹேண்ட்பேர், பின்னாடி ரியர் லைட், இண்டிகேட்டர், இன்ஜின் எல்லாமே பக்கா டீடைல்டா இருக்கு. இன்னைக்கு ஃபுல்லா இந்த பைக்கை வச்சுதான் ஓட்ட போறோம். இப்ப டைரக்டா லெஸ்டர் பாக்குறோம்னா போற வழியில பைக் எப்படி இருக்குன்னு பாத்திரலாம். வண்டியோட இனிஷியல் பிக்கப் நல்லா இருக்கு. அக்சிலேட்டர்ல கொஞ்சம் கால் வச்சாலே வண்டி ஸ்பீட் ஆகுது. இந்த வண்டியோட டாப் கியர், சிக்ஸ்த் கியர் ஃபுல்லா டெஸ்ட் பண்ணணும்னா நமக்கு ஸ்ட்ரெயிட் ரோடு தான் வேணும். யூனியன் டெபாசிட் மிஷினை ஃபுல்லா முடிச்சுட்டு வண்டியை ஃபுல்லா டெஸ்ட் பண்ணலாம். இந்த வீடியோக்கு 30,000 லைக்ஸ்க்கு மேல வந்துச்சுன்னா நம்ம சிட்டிக்குள்ள இனோவா கார் பாக்கலாம். வண்டி கண்ட்ரோலும் நல்லா இருக்கு. பைக்ங்கிறதுனால டக்கு டக்குனு ரெண்டு வண்டிக்கு நடுவில் இருக்கிற சந்தில பூந்து போயிடலாம். பிரவரோட கிளப் தேவைப்படும். எங்க நிறுத்தணுமோ அதே இடத்துல போய் இந்த காரை
33 சேவ் பண்ணி வச்சிரலாம் லொகேஷனுக்கு வந்தாச்சு ஃபர்ஸ்ட் காருக்கு பக்கத்துல போய் இந்த காரை நிறுத்தி வச்சிரலாம் இப்போ பைக் எடுத்துட்டு போயிடு மூணாவது மசில் கார் எடுக்கணும் மூணாவது மசில் கார் எந்த லொகேஷன்ல நின்னுட்டு இருக்கோ அந்த ஏரியாக்கு வந்தாச்சு கரெக்ட்டா வந்தோம்னா இங்க முன்னாடி நின்னுட்டு இருக்கு பைக் இங்க கொஞ்சம் முன்னாடி சேஃபா நின்னுட்டு இருக்கு இந்த காரை எடுத்துட்டு கிளம்பிரலாம் இந்த காரையும் எடுத்துட்டு கஸ்டம்ஸ் குள்ள வந்தாச்சு இந்த காரையும் ஃபுல்லா ரெடி பண்ணி இந்த காருக்கு ப்ளூ கலர் அடிச்சாச்சு நமக்கு மொத்தமா எல்லா கோல்டியும் சிட்டிக்குள்ள இருந்து சிட்டிக்கு அவுட்டர்ல எடுத்துட்டு போறதுக்கு நாலு மசில் கார் தேவைப்படுதுன்னு லெஸ்டர் சொல்லிருந்தான் அதுல மூணு கார் இப்ப மைக்ல எடுத்துட்டா ஒரு காரை பிராங்க்லின் ரெடி பண்ணிட்டான் அப்ப நம்ம இந்த கார் எடுத்துட்டு லொகேஷன்ல நிறுத்தினோம்னா அடுத்த டைரக்டா மிஷன் எக்ஸிக்யூட் பண்ண கிளம்பிடலாம் ஓகே அப்ப ஃபைனலா இந்த காரையும் எடுத்துட்டு லொகேஷனுக்கு வந்தாச்சு உள்ள போயிட்டு சேவ் பண்ணோம்னா நம்மளோட ஹேஸ்ட் பிளான் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு டைரக்டா கிளம்பிடலாம் யூனியன் டெபாசிட்டி மிஷனுக்கான எல்லா வேலையும் முடிஞ்சாச்சு மறுபடியும் ஒரு தடவை எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு பிளான் எக்ஸிக்யூட் பண்ண போறோம் உள்ள போயிட்டு எல்லாரும் பிளானுக்கான டிரெஸ் மாத்திட்டு வெளியே வராங்க இப்ப மைக்கிளும் டிரைவரும் யூனியன் டெபாசிட்டிக்கு உள்ள போறதான வண்டியை ஹைஜாக் பண்றதுக்கு போயிட்டு இருக்காங்க லாஸ் சாண்டோஸ்ல மணி இப்ப 7 ஆகுது இவங்க கரெக்டா 8 மணிக்குள்ள போயிட்டு யூனியன் டெபாசிட்டிக்கு உள்ள போற வண்டியை ஹைஜாக் பண்ணணும் ஓகே கரெக்டா 8 மணி ஆகிறதுக்கு முன்னாடி இவங்க டனலுக்குள்ள வந்துட்டாங்க இப்ப யூனியன் டெபாசிட்டிக்குள்ள போற வண்டி வர வரைக்கும் இங்க வெயிட் பண்ணணும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் யூனியன் டெபாசிட்டிக்குள்ள போறதான ரெண்டு வேனும் இந்த வழியில வருது இப்ப இவங்க கொஞ்சம் முன்னாடி போயிட்டு போலீஸ் வேன்ல இருந்து எடுத்துட்டு வந்த ஸ்பைக்ஸ் கீழே போடணும் ஸ்பைக்ஸ் கரெக்டா கீழே போட்டு முன்னாடி வந்து நிக்கிறாங்க யூனியன் டெபாசிட்டியோட ரெண்டு வேனுமே அந்த ஸ்பைக்ஸ்ல ஏறுது அந்த வண்டியோட டயர் எல்லாம் பஞ்சர் ஆயிருச்சு வேனுக்குள்ள இருந்த எல்லாத்தையுமே கன் பாயிண்ட்ல மறுபடியும் வெளியே வந்து நிக்க சொல்றாங்க இப்ப லெஸ்டர் செட் பண்ண டீம் வந்து யூனியன் டெபாசிட்டியோட ரெண்டு வேன்ல இருக்கிற டயர்ஸையும் மாத்துறாங்க இவங்க ஒரு நிமிஷத்துக்குள்ள இந்த எல்லா வேலையுமே முடிச்சுட்டு இந்த டனல் விட்டு வெளியே போனோம் அப்படி இல்லைன்னா இவங்களுக்கு பிரச்சனை ஆயிடும் வேனுக்குள்ள இருந்த மத்தாளுகள் எல்லாம் இன்னொரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க கேசிங்கிற ஒருத்தர மட்டும் கூட கூட்டிட்டு போறாங்க ஓகே இப்ப எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு இப்ப நம்ம அந்த டனல் விட்டு சீக்கிரமா வெளியே போயிட்டு யூனியன் டெபாசிட்டி பில்டிங் குள்ள போனோம் யூனியன் டெபாசிட்டியோட பார்க்கிங்க்கு வந்தாச்சு யூனியன் டெபாசிட்டியோட செக்யூரிட்டி கார்டு வண்டியை நிறுத்துறாரு ஐடி கார்டு எல்லாம் செக் பண்றாரு செக் பண்ணிட்டு உள்ள போக சொல்றாரு உள்ளுக்குள்ள இப்ப வண்டி எடுத்துட்டு வந்தாச்சு ஸ்மூத்தா போயிட்டு ஒரு இடத்துல பார்க் பண்ணிடலாம் உள்ள வந்தா அந்த இடத்தோட மேனேஜர் நின்றுட்டு இருக்காரு அவர்கிட்ட போயிட்டு எல்லாருமே ஐடி கார்டை காட்டுறாங்க எல்லாரும் ஐடி கார்டையும் செக் பண்ணிட்டு ஓகேன்றாரு டிரைவரோட ஐடி கார்டு மட்டும் கொஞ்ச நேரம் குரு குரு குருன்னு பார்த்ததுக்கு அப்புறமா ஓகேன்னு சொல்றாரு இது வரைக்கும் யாருக்குமே இவங்க மேல சந்தேகம் வரல மேனேஜர் மேல கோல்டு இருக்கிற இடத்துக்கு இவங்க அதிக கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு கோல்டு இருக்கிற இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற லாக்கர் இருந்து கோல்டு எடுத்துட்டு இவங்க எடுத்துட்டு போன அவ்வளவுதான் எல்லாருமே வந்து எலிவேட்டர்ல ஏறாங்க இப்ப எலிவேட்டர் மேல இருக்கிற ஃபுளோருக்கு போயிட்டு இருக்கு ஓகே இப்ப வர வேண்டிய ஃபுளோருக்கு வந்தாச்சு மேனேஜர் முன்னாடி போயிட்டு இருக்காரு அவரை ஃபாலோ பண்ணிட்டு நம்ம கூட தூக்கிட்டு வந்த கேசி டிரைவர் மைக்கேல் மூணு பேருமே போயிட்டு இருக்காங்க யூனியன் டெபாசிட்டியோட மெயின் லாக்கருக்கு வந்தாச்சு மெயின் லாக்கரோட பாஸ்வேர்டு இந்த கேசிக்கு மட்டும் தான் தெரியும் கேசி போயிட்டு பாஸ்வேர்டை டைப் பண்றான் லாக்கர் திறக்குது இல்ல திறக்குறாங்க இது வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லாம ஸ்மூத்தா உள்ள போயிட்டு இருக்காங்க இதான் மெயின் லாக்கர் யூனியன் டெபாசிட்டியோடது உள்ள வந்தா இங்க முக்கியமான பொருள் ஏகப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்கிற லாக்கர் மாதிரி வச்சிருக்காங்க அப்படி இங்க வந்தோம்னா நமக்கு தேவைப்படுற கோல்டு இங்க தான் இருக்கு அந்த மேனேஜர் சும்மா விளையாட்டுக்கு உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கோங்கன்னு சொல்றாரு இவங்க ஆக்சுவலா அதை எடுக்க தான் போறாங்க அதை அவருக்கு தெரியாம சொல்லிட்டு இருக்காரு கோல்டு எடுத்துட்டு கேசியும் டிரைவரும் தள்ளிட்டு போயிட்டு இருக்காங்க மைக்கேல் பின்னாடி வந்துட்டு இருக்கான் கோல்டு எடுக்கிற வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம ஸ்மூத்தா எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க இது வரைக்கும் சின்ன சின்ன சம்பவம் நடக்கிறப்பெல்லாம் ஆரம்பத்திலேயே கண்ணை தூக்கிட்டு யாராச்சும் வந்துருவாங்க ஆனா இங்க 4 டன் கோல்டு எடுக்க வந்திருக்காங்க இது வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லாம ஸ்மூத்தா எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க போறப்ப பார்க்கலாம் ஏதாச்சும் சம்பவம் நடக்க போதான்னு மறுபடியும் எலிவேட்டர்ல வந்து ஏறாங்க பார்க்கிங் இருக்கிற இடத்துக்கு போறாங்க பார்க்கிங் ஏரியாவுக்கும் வந்தாச்சு வண்டி இருக்கிற இடத்துக்கு கோல்டை தள்ளிட்டு போயிட்டு இருக்காங்க பின்னாடி மைக்கேல் எஸ்கார்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கான் கோல்டு எடுத்துட்டு வந்து அழகா வண்டிகளை வச்சாச்சு டிரைவர் வந்தது மாதிரியே ஒரு வேன் எடுத்துட்டா மைக்கேல் செகண்ட் நினைக்கிற இந்த வேன் எடுத்துட்டு இப்ப டிரைவரை ஃபாலோ பண்ணிட்டு நம்ம அந்த ஏரியா விட்டு வெளியே போனோம் வெளியே வந்தாச்சு பிராங்க்லின் இப்ப போன் பண்ணி யூனியன் டெபாசிட்டி நம்ம கொள்ளையடிக்கிறது மேரி வெதருக்கு தெரிஞ்சிச்சுன்னு சொல்றான் அப்படியே பிராங்க்லின் கிட்ட வந்தோம்னா பிராங்க்லின் லெஸ்டர் அப்புறம் நம்ம அப்பாயிண்ட் பண்ண ஹேக்கர் மூணு பேருமே டிராபிக் சிக்னலை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஏரியால இருக்கிற டிராபிக் சிக்னல் எல்லாம் ஹேக் பண்ணிட்டாங்க மைக்கேலும் டிரைவரும் நிக்கிற ரெண்டு வேனோட லொகேஷன் இது இப்ப பிராங்க்லின் என்ன பண்ணணும்னா இந்த டிராபிக் சிக்னல் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி மேரி வெதர் இவங்க பக்கத்துல வராம இவங்களை தடுக்கணும் இந்த ரெட் கலர்ல வர்றது மேரி வெதர் இவங்க வர்ற வழியெல்லாம் இவங்க லாக் பண்ணணும் மேரி வெதர் வந்துட்டு இருக்கிற எல்லா வழியிலுமே ரெட் சிக்னல் கொடுத்து நம்ம ஆளுங்க வந்துட்டு இருக்கிற எல்லா வழியுமே கிரீன் சிக்னல் கொடுத்து இவங்களை காப்பாத்தியாச்சு கரெக்டா டெஸ்டினேஷனுக்கு அவங்க வந்து ரீச் ஆயிட்டாங்க காரெல்லாம் நிறுத்தி வச்சிருக்கிற இடத்துக்கு யூனிட் பாசிட்டில இருந்து எடுத்துட்டு வந்த எல்லா கோல்டியுமே எடுத்துட்டு வந்தாச்சு இப்ப எல்லா கோல்டியுமே அவங்க காருக்கு ஷிஃப்ட் பண்ணணும் மைக்கேலும் டவரும் வழக்கம் போல சண்டை போடுறாங்க பிராங்க்லின் சண்டை போடாதீங்கன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அந்த இடத்துல மேரி வெதர் வந்துட்டாங்க என்னடா இது வரைக்கும் எந்த பிரச்சனையுமே வரலையே ஸ்மூத்தா போயிட்டு இருக்கேன்னு பார்த்தா கரெக்டா டைமுக்கு வந்துட்டாங்க இப்ப இங்க இருக்கிற மேரி வெதர் எல்லாத்தையுமே இந்த இடத்த விட்டு இவங்க டவுன் பண்ணிட்டு இந்த இடத்த விட்டு இந்த எல்லா கோல்டி எடுத்து கிளம்பணும் கவர்மெண்ட் யூனியன் டெபாசிட்டிக்குள்ள போயிட்டு இவங்க கடத்தி இருந்ததுக்கு மேரி வெதர் எதுக்கு வந்தாங்கன்னு சுத்தமா எனக்கு தெரியல ஏதோ ஒண்ணு GTA 5 இருக்கிற பெரிய மிஷினை பண்றப்ப எந்த ஒரு தடங்களும் இல்லாம பண்ணா எப்படிங்கிறது மொத்தமா வந்துட்டாங்க மேரி வெதர் கூட நடந்த ஷூட் அவுட்ல இதான் பயங்கரமான ஷூட் அவுட் ஏன்னா ஒவ்வொருத்தங்களும் டவுன் பண்ண எக்ஸ்ட்ரா நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க ஏகப்பட்ட ரெட் ஹாட் புதுசு புதுசா வந்துட்டே இருக்கு யூனியன் டெபாசிட்டி டைரக்டா கோல்டு குள்ள டீல் பண்றதுனால அவங்களுக்கு இந்த நேரத்துக்கு போலீஸ் காப்ஸ் வந்திருந்தா அதுல ஒரு நியாயம் இருக்கு பிரைவேட் மிலிட்டரி எதுக்கு வந்தாங்கன்னு சொல்லி சுத்தமா ஐடியா இல்ல அப்படி பிரைவேட் மிலிட்டரி வரதா இருந்தாலும் போலீஸ்க்கு அப்புறம் தான் வந்திருக்கணும் ஆனா கோல்டு எடுத்துட்டு ஏரியாவை தாண்டதுக்குள்ளே இத்தனை மேரி வதரி இங்க வந்தது எப்படின்னு தெரியல எல்லா மேரி வதரி டவுன் பண்றதுக்குள்ளேயே இங்க இருக்கிற எல்லா கோல்டியுமே கார்ல ஏத்தியாச்சு இப்ப வேற யாரும் இந்த ஏரியாக்கு வரக்குள்ள எல்லா காரையும் எடுத்துட்டு போயிட்டு இவங்க சேஃபான இடத்துல வைக்கணும் முன்னாடி மூணு காரை போயிட்டு இருக்கு பிராங்க்லின் நீங்க நாலாவது காரை ஓட்டிட்டு போயிட்டு இருக்கான் இந்த நாலு காரிலையும் சேர்த்து மொத்தமா 2 மில்லியன் ஒருத்த உள்ள கோல்டு பிக்ஸ் இருக்கு நம்ம பின்னாடி எந்த போலீஸுமே வரல போலீஸ் எல்லாமே முன்னாடி இருக்கிற கார தான் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க நம்மள தொல்லை பண்றதுக்குள்ள நம்ம ஸ்பீடா அந்த இடத்தோட கிளம்பிடணும் ஓகே இப்ப சிட்டிக்குள்ள இருந்து வெளியே இருக்கிற ஹைவேக்கு வந்தாச்சு இந்த ஹைவேல எங்கேயும் திரும்பவும் ஸ்ட்ரைட்டா போனா கூட போலீஸ் தப்பிச்சு இவங்க போயிடலாம் தப்பிச்சு ஒரு டனலுக்குள்ள வந்துட்டாங்க கரெக்டா வழியை விடுங்கடா
டனலுக்குள்ள வந்தோம்னா இங்க டனலுக்குள்ள லெச்சர் செட் பண்ணி வச்சிருக்கிற ரெண்டு ட்ரக் நின்றுருக்கு. ட்ரக்குக்குள்ள எல்லா காரும் ஏறியாச்சு. ஃபினாங்க இப்ப இந்த கார் எடுத்து போய் இந்த ட்ரக்குள்ள ஏறணும். ட்ரக்கு கரெக்டா மெயின்டைன் ஆகி போது நம்மளும் மெயின்டைன் பண்ணி உள்ள வந்து கரெக்டா காரை நிறுத்தியாச்சு. ட்ரக்குக்குள்ள ஏறணும்னா ரெண்டு ட்ரக்கோட டோரும் மூடிட்டாங்க. இப்ப ரெண்டு ட்ரக்குமே ஸ்மூத்தா டனல் விட்டு வெளியே போறாங்க. வெளியே நின்றுட்டு இருக்கிற போலீஸ் டனலுக்குள்ள போன கார் வெளியே வருதுன்னு சொல்லி பாத்துட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஆளுங்க ட்ரக்ல காரை ஏத்திட்டு ஸ்மூத்தா டனல் விட்டு வெளியே வந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க. இப்ப கோல்ட் எல்லாம் எடுத்துட்டு வந்து சிட்டிக்கு அவுட்ல இருக்கிற ஒரு ஏரியால பத்திரமா வச்சாச்சு. இப்ப பிராங்க்லின் டிரைவர் மைக்கேல் மூணு பேருமே லெஸ்டர் பாக்கருக்கு போயிட்டு இருக்காங்க. சிட்டிக்கு அவுட்ல இருந்து சிட்டிக்குள்ள வந்தாச்சு. லெஸ்டர் மைக்கேலோட வீட்ல தான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மைக்கேலோட வீட்டுக்கு வந்துட்டாங்க. போயிட்டு லெஸ்டரை மீட் பண்ணலாம். லெஸ்டரை மீட் பண்ணது லெஸ்டர் கொஞ்ச நாளைக்கு வெயிட் பண்ணுங்க, அந்த கோல்டு எல்லாமே பணமா மாத்தி உங்களோட ஷேர் உங்களுக்கு தந்தாருன்னு சொல்றான். மைக்கேலும் டிராவரும் வழக்கம் போல சண்டை போட்டுக்கிறாங்க. பிராங்க்லின் நடுவில் வந்து எதுக்கு எப்ப பார்த்தாலும் ரெண்டு பேருமே சண்டை போட்டு இருக்கீங்க, உங்களோட ஒரே ரோதனையா போச்சுன்னு சொல்லிட்டு கடுப்பாயி அந்த இடத்த விட்டு கிளம்புறான். பிராங்க்லின் இப்ப அவனோட வீட்டுக்கு வந்துட்டான். வீட்டுக்குள்ள வந்த கொஞ்ச நேரத்திலேயே யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. அது யாருன்னு போய் பார்த்தா டெவின் வெஸ்டன் நின்றுட்டு இருக்கான். டெவின் வெஸ்டன் பிராங்க்லினோட வீட்டுக்குள்ள வந்து பிராங்க்லின் கிட்ட மைக்கேலை நீ போய் எனக்காக கொல்லணும் அப்படின்னு சொல்றான். பிராங்க்லின் கடுப்பாக்கி ஏற்கனவே எஃப்ஐபி ஏஜென்ட் ஸ்டீவும் டேமும் வந்து ட்ரவரை கொல்ல சொல்றாங்க. நீ என்னடா புதுசா வந்து மைக்கேல கொல்ல சொல்ற, என்னதான் இருந்தாலும் ட்ரவரும் மைக்கேலும் என்னோட டீம் மெம்பர்ஸ், அவங்களை நான் கொல்ல மாட்டேன்னு சொல்றான். பிராங்க்லின் இப்போ வசமா மாட்டிக்கிட்டான். பிராங்க்லின் கையில இப்ப மூணு சாய்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்னா பிராங்க்லின் இப்போ ட்ரவரை மட்டும் கொண்டா எஃப்ஐபி ஏஜென்ட் ஸ்டீவும் டேமும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, ஆனா டெவின் வெஸ்டன் சப்போர்ட் பண்ண மாட்டான். செகண்ட் ஆப்ஷன் என்னன்னா பிராங்க்லின் இப்போ மைக்கேல மட்டும் கொண்டானா டெவின் வெஸ்டன் சப்போர்ட் பண்ணுவான், ஆனா எஃப்ஐபி ஏஜென்ட் ஸ்டீவும் டேமும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. தேர்ட் ஆப்ஷன் என்னன்னா பிராங்க்லின் ட்ரவரையும் மைக்கேலையும் கொல்லாம இருக்கணும். அப்படி கொல்லாம இருந்தானா ஒரு சைடு எஃப்ஐபி ஏஜென்ட் ஸ்டீவ் உண்டேவும் இன்னொரு பக்கம் டெவின் வெஸ்டனும் பிராங்க்லினா தூக்கிடுவாங்க. இந்த மூணு ஆப்ஷன்ல பிராங்க்லின் எந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணனும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.